யூனிவர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல தமிழ் நடிகரான சூர்யா அவர்களை தற்போது கைது பண்ண சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. அது எதனால் அவரை கைது பண்ண போகிறாங்க, என்ன ரீசன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரீசன் என்ன அப்படின்றதையும் எதுக்காக வந்து அவரை கைது பண்ண போகிறாங்க அப்படின்றதே பார்க்கலாம். பிரபல தமிழ் நடிகரான சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்களுக்கு அவரோட உதவியால் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களை படிக்க வச்சுட்டும் வந்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது இல்லைங்களா, அதில் வந்து மூணு மாணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் அதை எதிர்த்து வந்து தட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்களை கைது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை செஞ்சுக்கிட்ட அந்த மாணவர்களுக்காக நீங்கள் வந்து வீட்டிலே இருந்துக்கிட்டு உங்களோட அறிக்கையை வந்து செய்தி மூலமாக அவங்களுக்கான கோரிக்கைகளை வந்து நீங்கள் விடுத்துட்ருக்கீங்க, மாணவர்களை மட்டும் நேரடியாக வந்து எக்ஸாம் எழுத சொல்கிறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா அவர்கள் தட்டி கேட்டிருக்காங்க. மேலும் சூர்யா அவர்கள் இந்த அறிக்கையை, அதாவது இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிராக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து எடுத்து பேசியிருக்காங்க. அதனால் வந்து எஸ்எம் சுப்பிரமணியம் அதாவது வக்கீலாம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா மேலே வந்து வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்கள் சென்னை ஹைகோர்ட்லேயும் வந்து இழுத்து பேசியிருக்காரு, அதுக்கு மேலே இருக்கவங்களையும் எடுத்து பேசியிருக்காரு. அதனால தான் வந்து சூர்யாவை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எஸ்எம் சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு எதிராக சூர்யா வந்து அறிவித்த ஒரு அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தை மட்டும் இல்லாமல் உயர் நீதிமன்றத்தையும் அவமதிப்பா மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவர் மேலே வந்து நான் வழக்கு தொடர சொல்லி நான் ஒரு அறிக்கையும் விடுத்திருக்கேன், இது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம சூர்யா மேலே புகார் கொடுத்துருக்காங்களாம். மேலும் சூர்யா மீது வழக்கு தொடரப்பட்டு கூடிய சீக்கிரமே அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரியும் அறிக்கைகளும் வெளியாகி இருக்கு. நம்ம சூர்யாவுக்கு எதிராக, அதாவது சூர்யாவுக்கு சப்போர்ட்டிங்காக நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சூர்யானா செய்தது தப்பா ரைட்டா இல்லை, சூர்யா நடிகர் சூர்யா சார் பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுது, அவர் பண்ண விஷயம் சரியானதா தவறானதா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.